பதினான்காவது செய்யுளை இங்கு பார்க்கிறோம். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே என்று கூறுகிறார். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று, கையாகிய திருத்தலத்தில் வேலாயுதத்தை ஏந்தி கொண்டிருக்கும் முருகப்பெருமான் அவனுடைய கழல் பெற்று அவனுடைய திருவடிகளை அடைந்து உய்வாய் மனனே என்று கூறுகிறார். நீ உய்தி அடைவாயாக, நீ நற்கதியை பெறும் வழியை தேடுவாயாக என்று கூறுகிறார். உய்வாய் மனனே, ஒழிவாய் ஒழிவாய், ஒழித்து விடு ஒழித்து விடு, அல்லது விட்டு விடுவாய் விட்டு விடுவாய். எதை? ஐவாய் வழி செல்லும் அவாவினையே என்று கடைசியாக சொல்வது அந்த ஐம்பொறிகளின் வழியாக செல்லும் ஆசைகளைத்தான். எந்த ஐம்பொறிகள்? மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் என்று கூறுகிறார். மெய்வாய் கண் மூக்கு செவி எனப்படுகின்ற அந்த ஐம்பொறிகளின் வழியே செல்லுகின்ற அந்த கலக்க நிலையை, அந்த மனோ கலக்கத்தை நீ ஒழித்து விடுவாய். இங்கு இரண்டு பொருளில் வருகிறது. ஒன்று, முருகன் திருவடியை நீ பெற்றால், முருகன் திருவடியில் நீ சரணடைந்தால் இந்த ஆசைகளை அனைத்தையும் நீ ஒழித்து விடுவாய். அல்லது இந்த ஆசைகள் அனைத்தையும் அவா வினை என்றும் கொள்ளலாம். ஆசைகளையும் வினைகளையும் நீ ஒழித்து விட்டால் நீ முருகனுடைய திருவடியை அடைந்து நற்கதி பெறுவாய் என்று இரு பொருளிலும் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். மிக அழகாக அமைந்துள்ளது. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே